அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஏஎல்பி ஜோதிடர் சத்யநாராயணன். இப்போ நிறைய ஜாதகங்கள் ஆய்வு பண்ணி பார்க்கும்போது செவ்வாதோஷம் சொல்லிட்டு நிறைய வந்து திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல செவ்வாதோஷம் வந்து ஏஎல்பி லக்னத்துக்கு 2, 4, 7, 8, 12 அந்த செவ்வாய் இருந்தது அப்படின்னா அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஏஎல்பி ஜோதிடர் சத்யநாராயணன். இப்போ நிறைய ஜாதகங்கள் ஆய்வு பண்ணி பார்க்கும்போது மேஷ லக்னம் 10ஆம் பாவத்தில் செவ்வாய், ஓகேங்களா, செவ்வாய் தோஷம் இல்லைன்னு சொல்லுவாங்க. நிறைய ஜாதகம் அனலைஸ் பண்ணி பார்த்தோம். அதே மாதிரி கன்னி ராசி 5ஆம் இடத்துல வந்து செவ்வாய் இருக்குது, செவ்வாய் தோஷம் இல்லை. இப்படி பார்த்தாலும் செவ்வாய் தோஷம் அந்த ஜாதகருக்கு இல்லை, ஆனால் செவ்வாய் தோஷம் வேலை செஞ்சுது. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏஎல்பி அஸ்ட்ராலஜியில் பார்க்கும்போது ஏஎல்பி நட்சத்திர புள்ளி ஆயிலிய நட்சத்திரம் 2ஆம் பாதம் வரும்போது திருமணம் நடக்கும். அந்த ஏஎல்பி ஆயிலிய நட்சத்திரம் 2ஆம் பாதம் இருக்குது ஏஎல்பி லக்னம், 7ஆம் பாவத்தில் பார்த்தீங்கன்னா செவ்வாய் இருக்குது, ஓகேங்களா. அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு திருமணம் நடந்தது, அடுத்த வருஷமே வந்து திருமண முறிவு சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் நடந்து, அந்த திருமண முறிவுக்கு உள்ள எல்லா விஷயமும் நடந்து அவருக்கு டைவர்ஸ் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக இப்போ வந்து 2ஆம் திருமணத்துக்காக பார்த்துட்ருக்காங்க. அவர் வந்து சாதாரணமாக ஜோதிடர்கிட்ட பார்க்கும்போது ஆக்சுவலாக வந்து செவ்வாதோஷம் இருக்கா எனக்கு இருக்கா, எல்லாருமே கேட்குறாங்களே செவ்வாதோஷம் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காரு. மற்ற ஜோதிடர்கள் எல்லாமே வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் தோஷம் இல்லையே உங்களுக்கு, எப்படி பார்த்தாலும் செவ்வாய் தோஷம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இதே ஜாதகம் வந்து செகண்ட் மேரேஜுக்கு எங்கிட்ட வரும்போது ஆக்சுவலாக உங்களுக்கு செவ்வாய் தோஷம் இருந்தது, எப்படி உங்களுக்கு திருமணம் நடந்தது அப்படின்ற ஒரு விஷயத்த பதிவு பண்ணாங்க. இப்போ நான் கேட்டேன், நான் ஆக்சுவலாக அவர்கிட்ட கேட்கும்போது என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, எப்படி சார் எல்லாருமே இல்லைன்னு சொன்னீங்க, நீங்கள் மட்டும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னு எங்கிட்ட கேள்வி கேட்டார். ஆக்சுவலாக அதான் நானும் சொன்னேன், நான் இது ஏஎல்பியில் ஏஎல்பி லக்னத்துக்கு 2, 4, 7, 8, 12 அந்த செவ்வாய் இருந்தது அப்படின்னா செவ்வாய் தோஷம் அப்படி தான் நீங்கள் பார்க்கணும் அப்படின்றது மாதிரி சொன்னேன் நான். அப்போ பாருங்கள், ஒரு பெரிய கனவோடும் கற்பனையோடும் வந்து நீங்கள் வந்து திருமணம் உங்கள் பையனுக்கோ பெண்ணுக்கோ வந்து கல்யாணம் பண்ணுறீங்க, அந்த மாதிரி இருக்கும்போது ஏஎல்பி லக்னத்துக்கு 2, 4, 7, 8, 12 செவ்வாய் இருக்கான்னு பாருங்க. அதுக்கப்புறம் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு நீங்க ஏற்பாடு பண்ணுங்க. அதுக்கு என்ன பண்ணணும்ன்ற விஷயத்த நீங்க ஏஎல்பி ஜோதிட அணுகி பேசுனீங்க அப்படின்னா அவங்க கரெக்டான ஒரு சஜஷன் கொடுப்பாங்க உங்களுக்கு. அதாவது என்ன சொல்லுவாங்கன்னு இருக்கு, ஆனா இல்லை, இரு ஆனா இல்லை, இருக்கு, இந்த மாதிரிதான் இருக்கு. ஆக்சுவலா மற்ற ஜோதிடர்கள் வந்து பார்க்கும்போது ஆக்சுவலாக அங்கே செவ்வாய் தோஷம் இல்லைன்னு சொன்னாங்க, நம்ம இருக்குன்னு சொல்கிறோம், ஓகேங்களா, நம்ம இருக்குன்னு சொல்கிறோம் செவ்வாய் தோஷம், அவங்க இல்லைன்னு சொல்கிறாங்க, ஓகேங்களா. அதனால் ஏஎல்பி லக்னத்திலிருந்து நீங்கள் செவ்வாய் தோஷம் பார்த்தீங்க, பெண்ணுடைய வாழ்க்கையோ உங்களுடைய பையனுடைய வாழ்க்கையும் வந்து சிறப்பாக இருக்குன்றது தான் என்னுடைய கருத்து. அதை உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினச்சேன், அதனால தான் இந்த பதிவு போட்டேன். நன்றி, வணக்கம்.